பெருந்தலைவர் ஐயா காமராஜருடைய பிறந்த விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மற்றும் கழகத்துடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே இன்றைக்கு ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் இன்றைக்கு மாலை அணிவித்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கின்ற வகையில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருந்தலைவர் ஐயாவை நாம் குறிப்பிடும்போது ஒரு கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்களையும் அதே போன்று லால் பகதூர் சாஸ்திரி அவர்களையும் ஒரு பிரதமராக உருவாக்கிய பெருமை நம்முடைய தமிழனுக்கு உண்டு என்று சொன்னால் அந்த பச்சை தமிழன் நம்முடைய ஐயா பெருந்தலைவர் காமராஜரே சாரும். அதே போன்று பெருந்தலைவரை பொறுத்தவரை அதிக அளவுக்கு வந்து ஒரு நீர்நிலைகள் வந்து நாம் பாதுகாக்கப்பட்டால்தான் அதன் மூலம் வந்து விவசாயம் மேம்படும், பொருளாதாரம் மேம்படும் என்ற வகையில் சாத்தனூர் அணை, அதே போன்று பவானி அணை, அதே போன்று மேட்டூர், அதே போன்று பல்வேறு அணைகள் எல்லாம் கட்டிய பெருமை ஐயா பெருந்தலைவர் காமராஜாவை சாரும். அதே போன்று கல்வி கண் திறந்த காமராசர் ஐயா என்று சொல்வார்கள். கல்வி கண் என்று சொல்லும்போது 26,000 பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி கண்ணை திறந்தவர் ஐயா வந்து ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்கள். ஆசிரியருக்கு ஓய்வூதியம் கொடுத்த பெருமை ஐயாவை சாரும். அதே போன்று பெருந்தலைவர் அவர்கள் சிறையில் இருந்தபோது நகராட்சி தலைவராக அன்றைக்கு 1940களில் இருந்தபோது அந்த 1940களில் இருந்த காலகட்டத்தில் சிறையில் இருந்ததற்காக எனக்கு அந்த பதவி தேவையில்லை என்று அந்த பதவியை உதறிவேன். அப்படி சிறையில் இருந்ததற்காக பதவியை உதறிய ஒரு பெருந்தலைவர் ஐயா காமராஜர். ஆனால் இன்றைக்கு சிறை கைதியாக இருந்து கொண்டு இன்றைக்கு வந்து பதவி கூட வந்து இன்றைக்கு வந்து ஒரு கெட்டியாக ஒரு மேக்னெட் மாதிரி இன்றைக்கி பிடிச்சிட்டு இன்றைக்கு இருக்கின்ற இந்த காலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த அளவிற்கு வந்து ஒரு அடிப்படையிலே வந்து ஒரு பச்சை தமிழனாக இருந்து தமிழ்நாட்டை ஒரு மேம்பாடலை செய்து ஒரு பொருள், அதே போல் வந்து இண்டஸ்ட்ரி அதாவது ஒரு தொழில் வளர்ச்சி அடைந்தால்தான் மாநிலம் முன்னேற முடியும் என்ற வகையிலே தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இன்றைக்கு பெல்லு, சிபிஎஸ்எல்லு, அதே போல் ஒரு அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு ஒரு பெருமையாக இருந்தவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். மாஸ்டர் அவருக்கு வந்து ஸ்டாலின், அந்த மாஸ்டர் ஸ்டாலினுடைய வாய்ஸாக இவர் வந்து ஓபிஎஸ் வந்து பிரதிபலிக்கிறார். கொடநாடு கொள்ளை நடந்த உடனே குற்றவாளி கண்டுபிடிச்சி சட்டத்தை நிறுத்தது யாரு? நாங்கள். சட்டத்தை நிறுத்தி ஒரு தண்டனை வாங்கி தர அளவுக்கு வந்து வழக்கை வந்து விரைவுபடுத்தி அந்த அளவுக்கு விரைவுபடுத்துவது நாங்கள். ஆனால் அந்த ஜாமீன்தாரர், அதாவது ஜாமீன் கொடுத்தவங்க, ஒரு ஜாமீன் எடுத்தது யாரு சொல்லுங்கள்? திமுகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் வந்து ஜாமீன் எடுத்தது. அதே போல் ஜாமீன்தாரர்களாக வந்து ஃபோட்டோ வந்து திரு ஸ்டாலினோடு எடுத்தது யார்? சரி, இப்படி வந்து உள்ள நிலைமை இருக்கும்போது என்ன தான் நம்முடைய பொதுச்சாளர் துறையில் சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ஆமாம் உண்மை வெளியே வரணும், அது எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, சிபிஐ வைங்க, சிபிஐ வச்சுட்டு போங்க விசாரிக்கும். ஏன் சிபிஐட்டு ஒப்படைக்க மறக்கிறீங்க? அப்போ மடியில் கனம் இல்லைன்றதுனால தானே நாங்கள் சிபிஐ எங்கே ஒரு கேட்குறோம். இப்போ சிபிஐ வச்சுட்டு போங்க. அதாவது கண்டிப்பாக வந்து திமுகவுடைய தூண்டுதல் பேரில் தான் இன்றைக்கி அவருடைய குரலாக இன்றைக்கி திரு ஸ்டாலினுடைய ஏற்கனவே பல விஷயங்களில் நம்முடைய இதே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை நொறுக்கு இல்லை இல்லை அதான் இது வந்து நான் அடிக்கிறது போல் அடிக்கிறேன், நீங்கள் அழுவது போல் அழுவு. அதாவது பாம்பும் சாகக்கூடாது, கோலம் உடையக்கூடாது, இதுதான் டெக்னிக். இது அதனால் எல்லாம் நீங்கள் செய்யுங்க, நாங்கள் பின்னாடி இருந்து ஆதரித்துறோம். இன்றைக்கி அவர் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் ஒரு திமுகவுடைய குரலாகத்தான் நம்ம நிச்சயம் பார்க்க முடியும். இல்லை அதுதான் நாங்கள் சிபிஐ கேட்குறோம் தம்பி.